என்ன பண்ணா வந்து இதுல குத்தியில இருந்துட்டா நான் தேடா தேடாம இல்லையா இந்த தேசம் முழுக்க உடம்புட்டு தெரிஞ்சா கடன் காலாட்டும் தொழில்கள் எல்லாம் அப்படியே பண்ணிட்டு தெரியும் கிடந்த கடையா கிடக்கும் பின்ன நான் பார்த்தேன் கடற்கரையா வந்து ஒரு போட்டு நின்று தள்ளி கொண்டு இதை விட்டுக்கிறாங்க இரும்பாக்கும் எங்கிறாங்க ஒருதாரும் பெறான்னு இல்லை இருந்துட்டு போமே போராளிகள் பார்த்துக்கிறது நான் பெற மாட்டேன் உங்கால போலீஸ் பக்கம் அதே போல நல்ல விலைக்கு போகமாடாப்பா இரும்புல ஒட்டி விட்டாலும் அவையில விட்டாப்பா போன கிழமையும் நாலஞ்சு ரூபா கொண்டு அடைஞ்சவன் புறா நீ என்ன நீ இந்த ஊரானுடைய உனக்கு தெரியுறாப்பா நான் முந்தின நாள் வந்து இல்லைன்றா போல கொஞ்சம் ஆசைதானே எல்லாத்துக்கும் ஆசைதானே இந்த காலம் என்ன சொல்ல நீ இந்த தேசம் முழுக்க தர வரணும் நான் தெரியா இந்த விஷயம் அடையப்பா இரும்பு பொறுக்கி விற்கிறோன்றது சும்மா வேறாப்பா அது சரி நீ அவங்கள ஒழுங்கா படிப்பிக்காத படிக்கணும் படிக்கணும் வெயில் வரலாம் இந்த ஓயில் ஒழுகினான் மூட்டதும் முடித்தது மூட்டது தண்டாந்திரம் முடித்து கொடுத்தது இளையது எடுத்தது இப்போ அது வழங்கியடா அப்பா ஏ அது வழங்கியடா நீ படித்த மிச்சம் தானே அது ஏதோ மூன்று வாரம் ஏதோ பாஜண்டு கதை அடிபடு எனக்கும் தெரியும் நாங்களும் படிச்சாதானே சும்மா அடிபடுதோடய உனக்கும் தெரியும் நீ பள்ளிக்கூடம் போயிருந்தீங்கன்னாருக்கு முன்னுக்கு பாதிக்க வேண்டும் போன காஜிகளும் இல்ல அவங்களும் இருத்தி வளர்ப்புறான் இதண்டா இருக்கிறான் இல்லண்டா நினைக்கிறார் அந்த நேரம் அப்பாங்களுக்கு படிக்கணும் ஆசை ஆனா வயதியல் இல்ல அவங்கல்ல அப்ப இந்த இந்த காலத்துல அப்பா புள்ளிகளுக்கு நல்ல வயது அதான் படிக்குதல் இல்ல நீ அந்த இடம் படிச்சிருந்தா டாக்குதார் இன்ஜினியர் ரெண்டு கிழிச்சு தச்சிருப்பேன் குறைவில் இரும்பு கணக்கு மெட்டடா இப்ப படிக்கிறேங்க வள்ளிக்கூடங்கள படிப்புகள் இல்லையே நீங்க ஆளில் பெரிய போனோண்டு வண்டி கொடுத்துருக்குற வாழ்க்கையில நம்ப
நானும் உட்காந்துடா அது ரனுப்புடி நீ சொன்ன மாதிரி போன வரியமோ முதல் வரியமோ உதரம் பாஜமன்னா அதுல போனா போல இரும்பு பொறுக்க போனா போல அந்த வாசாலிருந்து பேப்பருங்கிறது பார்த்தேன் வாசிப்பி பார்த்தேன் அவன் இந்த முறை அதுல வாசிக்கவே கேட்டேன் கேட்டப்ப படங்கள் கிடந்தா அதெல்லாம் பேராது அவன் இந்த வருஷம் உங்களோட பக்கம் கொல்ல ஓயில் சரியான பெய்யலாம் எல்லாரும் வெயில் ஓ அவங்கள அந்த அங்காளியார் எழுதிக்கிடாக்கோ நாற்பது இப்போதே பிடிக்கிறப்பா வெற்றிலே கூட பவுடர்களை கலந்து மா வா வா வாண்டு கொண்டு ஊறிப்பட்ட சாமான் இருக்கு பள்ளிக்கூடம் விளக்க சொல்றாங்களாம் அப்புறம் என்னடா வடிக்கிறேன் இன்னும் என்னடாப்பா அது வந்து புள்ளியில் கொண்டு போயிலடாப்பா அந்த புள்ளிகளுக்கு வந்து சில பேர் கொடுத்து விடுறாரு வெளியில் நின்று இந்த பள்ளிக்கூட புள்ளிகளுக்கு இந்த தொகுதிகள் அதுகள் சொல்லி அதுகளுக்கு கலந்த சாமான்கள் இந்த உன்ன மேட்சில் வேவாதுகள் வாசலில் நின்று அதே போனாங்க இரும்பு பொறுக்கினாலும் வராப்பா அதை விட்டு தான் சாப்பிடுறா இரும்பு பொறுக்கின்னு மீஞ்சாவாரம் செய்து நீ மீஞ்சாவாரம் செய்து அது கூட ஆண்ட மீன் உடுதான் அதுதான் உனக்கு குட்டிச்சாண்ட மருமன் அடித்தவன் சந்தேகம் அவன் அடிச்சவன்தான் அடிச்சவன்தான் இல்லைன்னு சொல்லி நான் அடி வாங்கினது அதுக்கும் ஒரு காரணம் ஒன்று இருக்குது எனக்கு நான் சொல்லி போட்டான் சரிவரா தம்பியவே நாடு போற போக்குல உங்க ஒருத்தரும் உங்களை நாங்க படிக்க விட்டாலும் அங்க ஊழவன் படிக்க விடுறான் இல்ல அதை கொண்டு தந்துட்டு கொடுக்குறாங்க நீங்க பள்ளிக்கூடம் போட்டவர்கள் என்னோட வேற ரெண்டு ஓட்டு நான் சைக்கிள் நீ ஏற்ற போறேன் நாங்கள் அந்த இடம் பள்ளிக்கூடம் போன மாதிரி இல்லையே படிப்பு நேரம் உங்களுக்கு படிக்கும் ஆட்டம் உண்மை இருந்தாலும் நாங்கள் கைனா ஐயாவோட போற தண்ணிகளை ஊத்துற தோட்டங்களுக்கு புறா வந்து அலம்பால் ஊத்துற அப்படியே வேலையெல்லாம் செய்ய நாங்கள் படிச்சினாங்க படிச்சாப்ப கை விளக்கு கவனிக்கிறேன் நான் பெருசா பள்ளிக்கூடம் போறதும் இல்லத்தானே நீ உங்க பள்ளிக்கூடம் போறது அண்டாண்டு அடிக்கு பயந்து நீ போறதுல இங்க வீட்டுல அடி வாங்கி செட்டு போடுவ வீட்டுல அடி போடுறோம் சரிதாடா அப்ப அந்த நேரம் ஐயாவும் நிக்க விட
என்னது மாலை வேல் பண்ணதுக்கு நாங்கள் அந்த நேரம் படிச்ச வடிப்புக்கு கடைசி இடத்துல நீ களவெடுத்தியோ இல்ல உஞ்ச வழக்கங்கள் கட்டாயம் பொடிக்கடை இருக்கும் இந்த பொடிக்கடை எத்தனை பேர் எத்தனை பேர் எத்தனை இடங்கள்ல களவெடுத்து முடிவட்டும் தெரியும் இன்னும் படிக்கண்டு அவளும் மனசுக்காரையும் கொஞ்சம் அக்கறதான் நானும் கொஞ்சம் அக்கறையா இல்ல அப்ப அந்த சொட்டா இல்ல பொம்பளை பிள்ளையில அது படிக்கும் நம்பிக்கை இருக்கு என்ன காப்பாட்டும் படிச்சு சரியா ஏதோ பட்டையாவது வடை பேச்சு விடு இவ்வளவுதான் அவன நின்றா போல காரணம் அந்த கையோங்கிற வேணும் வாழ்க்கையில அப்படியா எனக்கு இஞ்சா வச்சுக்கிறாங்க அவிர வைக்க ஜப்பி கொண்டே இருக்கிற ஆடு மாடு கூட வந்து அவ்வளவு ஜப்பி இருக்க நீ கவலைப்படுறா நீ உண்ட பக்கத்துக்கால காசு எடுத்து கொடுத்து வாங்கிட்டு நடுவே ஏதோ உண்டையை கொண்டாந்துட்டேன் ஆனப்பா காஞ்சல் வந்து சாப்பிடும் இன்ஜினியர் இல்லடாப்பா அவனும் ஒரு தோட்டக்காரன் தாண்டாப்பா எங்களை மாதிரிதான் அப்படி இப்படி வந்தாக்கல்லான் இப்ப வயலியா வந்த வீட்டுக்கு 25 பவுன் தாங்க வேற ஒண்ணும் சடங்கு வேண்டாம் நீ பொடியல நீ பழுதாக்கி போடுவேடாப்பா நான் இல்லா நேரம் மனுஷிய கொஞ்சம் இந்த அந்த நேரம் பவுனு இல்லடாப்பா கொஞ்சம் காய்ச்சி எல்லாம் வேண்டி போடலாம் என்ன நல்லா உடம்பாம் சரிங்க
வேற இல்லாட்டும் தப்பு இல்ல அப்படியே போடலாம் வாழ்க்கையில வேண்டாம் அப்படியே வேற எங்கேயும் மாப்பிள்ளதான் பாக்கணும் பாப்போம் வேற உனையா கணிப்பாங்க மாப்பிள்ள வேற பார்த்து உங்களே கணிக்கிற மாப்பிள்ளா உன் தர வழி தான் நிற்கும் உங்க பொடிகள் தர வழி ஏன் அவங்கள என்ன பாவம் உங்க பொடிகள் தர வழி உங்க பெட்டினியை கொண்டு மேய்ச்சி கொண்டு இடப்பட்டடியாது ஒரு அதோட வேலைக்கு கலைக்கிற போறோம் அதுகளை விடப்பா கல்யாணம் வரைக்கும் பார்த்து செய்யாது அது கூட அப்போ ஒரு தராதரம் மூணு மேடம் நான் தராதரம் நூலம் அங்க அகலம் அங்க கூட நீங்களும் அப்ப நாங்க சும்மா இதுல இருந்து காய்ச்சா போலாப்பா சம்பந்தம் பேசுது அப்படி வேற அப்ப நீ சிறியதானா கதைக்கிற சும்மா இதுல வெத்திலே ஒண்ணு ஜப்ப கொண்டு வந்துருக்கா நுண்டா போல தான் அப்படியான கதை நீ நுண்டா போல கொடுக்கணும் நீ சில விஷயங்களை உணாங்கிக்கோ இப்ப உனக்கு அவ்வளவு காசும் இல்ல நகையும் இல்ல அப்ப என்ன அப்புறம் 25 பவுன் வச்சிருக்கேன் 25 பவுன் குடுக்கலாட்டியாப்பா அவனை விட்டு ஒரு மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ள ரோடி பிடிக்கிறான் இந்த வீட்டை வந்து விழுகுறேன் 15 வரைக்குமா தேடுதா அவன் கடைசி அவங்க யாரோ தெரியும் அவள் சும்மா ஆஜக கட்டுவாள் ஆஜக கட்டுவாள் அப்புறம் ரோட்டில் வந்து வேவிடும் தண்டோட வட்டாது இப்ப திருப்பி வேண்டும் சும்மா எங்க இருக்கிற நடக்கிற சின்ன சின்ன சண்டைகளாப்பா அதுக்கு நீ தூக்கி பிடிக்கிற ஓ இந்த மேனேஜர்னா நான் பாக்குறேன் பழைய கால விளாக் மாற வந்து விடுது நீ கலந்துறை அங்க அதுக்கு முன்னுக்கு என்ன போனன்னு பாட்டேன் நீயோ என்ன முடிவு உறையிறோ அப்பதான் கல்யாணம் பண்ற மாதிரி இருக்க வாழ்க்கையில அறியாம போகும் போல அப்ப பிள்ளைகளுக்குமே நீ நகைய நம்பி கல்யாணம் பேசலாம் நீ வீடு கிடைக்கல வேலை எல்லாம் கிடந்தியா இதுல இன்னும் மகரை கொண்டு போவோம் அப்ப அது இல்லாம தோழி பிடிச்ச வேலை அப்ப நீ சொன்ன மாதிரி நானும் கிடைக்க உங்க மாப்பிள்ளையில கணிப்பான் பேசலாம் வெளிநாட்டுல இருந்து வந்து நிப்பாங்க சில வேறாலும் செய்யறேன் அப்படியான பாதி செய்ய விட அப்ப எனக்கு ஒரு நோக்கம் அப்படித்தான் கிடக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பவோ எனக்கு புள்ளிய பிரிஞ்சும் இருக்கலாம் வெளிநாட்டுக்கு அனுப்பாங்க வெளிநாட்டுக்கார ரோமண்ட அது சரிங்களா எனக்கு புள்ளியில விட்டுட்டும் இருக்கலாம் ஒரு நேரம் அப்ப இன்ன மாதிரி புள்ளியில ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் நீங்க ஒரு பக்கம் மாதிரி என்ன இருக்கலாடா அப்பா அப்ப புள்ளியில என்னோட இருக்கோம்ன்றதான் நானும் பாக்குறோம் பார்ப்போம் பாப்பம் இப்படியே பார்த்து கொண்டிருக்கானே அடிக்கிறவன் அடிச்சு கொண்டுதான் போறான் துளைக்கிற நாங்கள் துளைச்சு கொண்டுதான் இருக்கிறோம் பொடி முதலாளித்துவங்கள் பொடிகளை பார்த்து நல்லா வேலைகளுக்கு சேர்த்து விடலாம் அவங்கள் இப்போ ஓயில் இப்போ விட்டு போட்டு இருக்கிறோம் மூக்கவன் ஐயா அப்படிங்கிறது கூட இருப்பான் நான் போனை கொண்டு தான் மோடுவான் மோட சைக்கிள் அவரை ஓக்கு
நீ உலகத்துல நெற்காட்டும் அவளுக்கு கணக்கு சொல்லுவோம் எங்கெங்க போனீங்க கணக்கு சொல்லுவோம். அவன்டா ஓப்புறேன் கணக்குலாம் சொல்ல நான் தானே போன உரையும் கட்டினா மேனேஜர் விட மாட்டேன்ட்டேன். குடிச்சேன் ரெண்டு நாள் குடிச்சனா நீ ஒரு மாதம் பில்லா குடிச்சேன்னா அதுக்கு முதல் மாதத்துல நீ என்ன படத்தையா கூட கேட்க நான் தானே கொண்டு வாட்டர் வாக்கு நான் கேட்டான் வேற வெளியால வந்து பேரெழுதுவான் இந்த வர நாளைக்கு வர நின்றா போல வர ஒரு பெரியமா அந்த பக்கம் இல்லை.
போட்டா வன்னீர் அணிக்கிறான் அங்கே அணிக்கிறான் இங்கே அணிக்கிறான்றாங்களே தூக்கி வாங்கிட்டு நாங்களே எழுச்சியில வேலையில பழகணும் இந்த காலும் கையலோட அவ்வா நூற்றி இருக்கு ஐயோ அப்பா அப்படின்னு சரி கண்டு விட்டுடா பண்ணி படிக்கிற பிள்ளைகளுக்கு கரண்ட்டுகள் வேணும் வேணுங்களாப்பா இப்போ பேப்பர்லாண்டுகிறாந்து உங்க எங்கேயோ இங்கே இருக்கா ஏதோ கரண்டா அங்கே ஜோமிக்கிறான் அதுதான் மிஷின் பழதா போனதான் கரண்ட் வரையில் அது வரையிலன்றான் அவர் சும்மா தேவை இல்லாமல் இவ்வளோ ஆசோட சிலவழிக்கிறாங்களப்பா அரைதாங்க மாதிரி தாண்டு இந்த கரண்ட் பிரச்சனையே உட்கார முடியும் நின்றா போல அவங்களும் அடிச்சு ஒழிச்சு போடுவாங்க நீ சொன்ன மாதிரி நாங்களும் என்ன நடந்தாலும் நீ கை வச்சு கை வைக்கிறாள் அப்படி கொண்டாள் நீ வைக்கிறாள் தான் அதான் எனக்கு என்ன வச்சு நீ ஓன்றுவான் வெள்ளண்ட வாருக்க ஞானவன் குட்டியப்பான வழியான போனது நான் சொன்னா எங்கேயப்பா அவன் டீஜேல வந்து டீஜேல வந்துடுவான்னு எனக்கு வேண்டி போட்டான் அவன் உயர் கூலி இல்லை அவனோட அடிவிடா போய் பிடிவிடா போய் பெரிய கரண்ட் இல்லை எங்க மட்டும் பிடிச்சினா அப்ப அவன் கடையா சொன்னான் இப்படி விடுவரை வெட்டி கொண்டிருக்க நான் இடையில போய் காய்ச்ச உஞ்சா உனக்கு மரியாத சொல் உண்மையா அவன் பிள்ளை இன்னும் இல்லை இப்ப போயதோ வட்டி பிடுங்க போறியா போயும் அங்க இருந்து தேவையில்லையா ஞாயிற்கு மனுஷிட்டு அடி பண்றான் உனக்கு அடி வாங்கினாலும் அடி வாங்கினேன் இந்த போற போற ஆட்டியம் புண்டாட்டிகள் அடி வாங்கினாலே அடி வாங்கினாலும் இந்த மனுஷிட்டா கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்கள் செய்ய நீ செய்ய மாட்டேன் சரியா அவ்வளவு வாரிக்கு மறையுது வாழ்க்கையில தரேன் நீ வாழ்க்கையில இருந்த கடவு பையுக்கு பிறந்தனே நீ இருந்திருக்கு சரியாப்பா